விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நம்ம பால் மாடுகள் மேலே உண்ணி இருக்கும் இதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது உண்ணிகள் மாடுகள் மேலே நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பலவிதமான நோய்களை உருவாக்கி மாட்டோட உற்பத்தி திறனையும் நோய் எதிர்ப்பு திறனையும் அது மட்டும் இனப்பெருக்க திறனையும் பாதிக்க வச்சுருது இதனால் நம்ம வீட்டோட ஏன் நம்ம நாட்டோட பொருளாதாரமே குறைஞ்சி போயிடுது நம்ம பால் மாட்டில் உண்ணி பாதிப்பு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு காய்ச்சல் ரத்த சோகை ரத்தம் கலந்த சிறுநீர் கழிக்கிறது இது மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் சரிங்க நம்ம பால் மாடுக மேலே உண்ணி தொந்தரவு இருந்ததுன்னா அதை நீக்க நம்மளவும் செய்யக்கூடிய மூலிகை வைத்தியம் என்னென்னா சாதாரண உப்பு அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு பொடி பண்ணுன கற்பூரம் இந்த ரெண்டையும் சம அளவில் எடுத்துக்கிட்டு புங்க எண்ணெய் ஒரு கால் லிட்டராக வாங்கி அதில் கலந்து மாட்டோட உடம்புல நல்லா தேய்ச்சி விடலாம் இல்லைன்னா ஒரு கிலோ துளசி இலையை பிடிங்கி வச்சுக்கிட்டு நூறு கிராம் சுக்கு இந்த ரெண்டையும் நல்லா கலந்து அரைச்சி ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம மாட்டோட உடம்புல புள்ளி இல்லாமல் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து மாட்டை குளிப்பாட்டி விட்டோம்னா மாடுக மேலே உண்ணி தொந்தரவு இருக்கவே இருக்காதுங்க இந்த முறையை கடைபிடிச்சோம்னா பிறகு தொழுவத்தில் நம்ம மாடு கட்டுற இடத்துல வாரத்துக்கு மூணு நாளைக்கு சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம பால் மாடுக மேலே உண்ணியே தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்மளவும் செய்யக்கூடிய எளிய கை வைத்தியம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா நன்றி வணக்கம்